இறைவன் மிகப்பெரியவன். சூரத்துல் காஹஃப் வசனம் 50. நெருப்பை கொண்டு இறைவன் இப்லீஸை படைத்தான், மண்ணை கொண்டு ஆதம் நபி, வெளிச்சத்தை கொண்டு மலக்குகள். இப்படி படைக்கும்போது ஆதம் நபிக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்து ஆதம் நபிக்கு சுஜூஜ் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் இப்லீஸ் மட்டும் செய்ய மாட்டோம்ட்டான். நான் நெருப்பிலிருந்து பிறந்தவன், மண்ணிலிருந்து பிறந்தவன், நான் எப்படி போய் சுஜூஜ் செய்ய முடியும் அப்படின்னு. இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறான், அல்லாஹ்வினுடைய வழிபாட்டில் இருந்து அவன் வெளியேறுகிறான். யாரெல்லாம் இங்கே அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்கிறோமோ அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலிருந்து வெளியேறியவர்களாக ஆகிறோம். அப்போ என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு? ஹலால் ஹராம் அப்படிங்கிற பட்டியல் தரப்பட்டிருக்கேன். அந்த கட்டளைகள் ரசூலாவின் வழியாக கொடுக்கப்பட்ட ஷரியத் என்ற கட்டளைகள், அந்த கட்டளைகளை மீறாமல் நம்ம வாழ்கிறோமா இல்லையா? ஒருவேளை அந்த கட்டளைகளை தனி மனிதனாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அந்த கட்டளைகளை மீறும் போது என்னாகுது? அல்லாஹ்வோட வழிபாட்டிலிருந்து வெளியேறிடுறோம். எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்கள். ஏன் சுஜூத் செய்யலை ஆதம் நபிக்கு? இப்லீஸ் ஏன் சுஜூது செய்யலை? பெருமை, நான் யார் தெரியுமல்ல, நான் போய் அவனுக்கு கேவலம் அவனுக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, பெருமை இருக்கிறதே ஆகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு போக போகிறது யார் அப்படின்னா இப்லீஸ். கடைசி முடிவு அப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவ்வளவு பெரிய நாசக்கேட்டுக்கு காரணம் இப்லீஸினுடைய தலைக்கு ஏறிய பெருமை. நாம் யாரை தலைக்குள்ளார ஏற்றணும் அப்படின்னா அல்லாவை தான் தலைக்குள்ளார ஏற்றணும். அல்லாவை ஏற்றும் போது என்னாகும் அப்படின்னா தானாக பணிவு அப்படிங்கிறது வந்துடும். நம்ம ஒவ்வொரு தடவை பேசும்போதும், ஒவ்வொரு தட்டையும் பேசும்போதும், நல்ல விஷயங்களை கேட்கும்போதும், நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போதும், சோகமான கவலைகள் நடக்கும்போதும் அப்படி தான் சொல்லணும். என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு தான். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? எந்த புகழும் எனக்கு கிடையாது, எந்த புகழும் மனிதர்களுக்கு கிடையாது, எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அவன் தான் எல்லாவற்றையும் நகர்த்துறான், எல்லாவற்றுக்கும் பிளான் போட்டிருக்கிறான். பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே 50,000 வருஷத்துக்கு முன்னாடி பேனாவை படைத்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டதா சொல்கிறான். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லும் போதே எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, எனக்கு எந்த சிறப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ஃபார்ம் அவ்வளவு வலிமையாக உருவாகியே ஆகணும். அப்படி உருவானா தலைக்கு பெருமையாராது. வெறுமனே வாயால் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா மாஷா அல்லா, வெறுமனே வாயால் உள்ளத்துக்குள்ளே அதை சொல்லலை, அதனுடைய அர்த்தம் வழங்கலை, அதனுடைய நோக்கம் நிறைவேறலை அப்படின்னா பெருமை தலைக்கு ஏறும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவை திக்ரு செய்யும் போதும் அல்ஹம்துலில்லா சுபஹானல்லா, இறைவன் பரிசுத்தமானவன், நான் பாவியா கிடக்கிறேனே, எவ்வளவு பலவீனமா கிடக்கிறேன், இறைவன் பரிசுத்தமானவன், யாரெல்லாம் என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு தான், எனக்கு எந்த புகழும் பெருமையும் இல்லை. இந்த ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வை புகழ்கிற போதும், நம்ம திக்ரில் ஒவ்வொரு தடவை நிற்கும் போதும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிற்கணும். இல்லைன்னா இந்த சர்வ நாசத்துக்கு ஆளாகக்கூடிய இப்லீஸ் போல அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய படிப்பினைன்னு பாருங்க. ஜின் கூட்டத்திலும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க, மனிதர்களிலும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பெருமை பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரி தலைக்கணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் இத்தகைய கூட்டம் இருக்கிறார்கள். அப்போ நம்ம யாரோ இப்லீஸ் அப்படிங்கிற வழிகேட்டுக்குரிய, வழிகேட்டுக்கு கூட்டிட்டு போற சாபத்துக்குரிய, மிகப்பெரிய சாபத்துக்கு, மிகப்பெரிய சோதனைக்கு, மிகப்பெரிய நாசத்துக்கு ஆளாக போறது யாரோ ஒரு இப்லீஸ் அப்படின்னு இல்லை, மனிதர்களிலும் அப்படி இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன படிப்பினை எடுத்துக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் யார், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் பத்தி பேசுறாங்களா, இல்ல சினிமா கூத்து பாட்டு டான்ஸ் ஆட்டம் மது மாது மொபைல் மீடியால இருக்கக்கூடிய அசிங்கங்களை பற்றி பேசிக்கொண்டு அவற்றை பரப்பிக்கொண்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யார்,
நம்ம யார் கூட இருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய நினைவையும் ரசூல்லாவினுடைய நினைவையும் குர்ஆனையும் எடுத்து சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு போற ஆட்கள் உங்களை சுத்தி இருக்காங்கன்னா மலக்குகளுடைய தோழமைகளா இருந்து சிறந்த வழியில நீங்க எல்லாம் போறீங்கன்னு அர்த்தம். இல்ல வழிகேட்டினுடைய சூழல் தான் இருக்கு, நாங்க இன்னென்ன கேரக்டர்ல தான் இருக்கிறோம், வீட்டுல அப்பா அம்மாவுக்கு தெரியாம 8 இன்ஸ்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 8 ஆண்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற லட்சணத்தை எடுத்தாலே, நீங்கள் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எதையெல்லாம் பார்க்குறீங்கன்ற லட்சணத்தை எடுத்தாலே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வெளியில் அப்படியே சத்தியத்தை பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு உள்ள குப்பை கூளத்தில் வாழக்கூடிய பல பல தருதலைகளை நாங்கள் பார்க்குறோம. இன்றைக்கு அல்லாட்ட மறைக்க முடியாதுல்ல. அப்ப உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்காங்க, நீங்க அவங்களோட தான் மோட்டிவேட் ஆகி பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்ளீஸுடைய கூட்டாளிகள். இப்ப மலக்கோடைய கூட்டாளிகளாக இருந்து அல்லாஹ்க்கு பிடிச்சமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமா, இப்ளீஸுகளோட கூட்டாளியாக இருந்து ஆகாத வழிகேட்டில் நிக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி நம்மளே பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எல்லாம் எப்படி படைச்சான் அப்படின்னா, ஆதம் நபிய 60 முழம் உயரம், 7 முழம் அகலம் படைச்சு தன்னுடைய ரூகை அல்லாஹ் ஊதுனானா ஆதம் நபிக்கு. எவ்வளவு உயரமா இருந்திருப்பாங்க, ஒரு அடி எடுத்து வச்சாக்கும் எவ்வளோ அடியை கடந்திருப்பாங்க அப்படின்னே யோசிக்க முடியல. அது அல்லாஹ் தெளிவா சொல்றான். இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லிட்டு பெருமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, இப்ளீஸ் ஆதம் நபியுடைய சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் இங்கே தெளிவாக எடுத்து சொல்கிறான், நீங்கள் எனக்கு இணையானவர்கள் என எண்ணிக்கொண்டிருந்தீர்களே அவர்களையெல்லாம் கூப்பிடுங்க, இவங்க தான் கடவுள், இவங்க தான் கடவுள், இவங்க தான் சாமி, இவங்க தான் வந்து பூமி படைத்தார்கள், இவங்க தான் வந்து தெய்வம்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருந்தீங்களே அந்த ஆட்களை பூரா கூப்பிடுங்க. அவர்கள் அவர்களை அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். அன்றியும் நாம் அவர்களுக்கிடையில் நரக கிடங்கை ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படின்னு பாருங்க. இதுல ஏக இறைவன் ஒருவனே அப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க எவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இன்னும் குற்றவாளிகள் அந்த நாளில் நரக நெருப்பை பார்த்து விடுவார்கள், அப்போது நிச்சயமாக அதில் தாங்கள் விழக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்வார்கள், அதிலிருந்து வேறு தப்புவதற்கு வேறு திரும்பும் இடத்தை அவர்கள் காண மாட்டார்கள். அதெல்லாம் சொல்றான், உனக்கு நான் பத்தாதா, வேற இடத்துல போய் இணை வைக்கிற. பல சமயம் நினைச்சு பார்த்தது உண்டு, என்னன்னா இந்த மனிதரை நம்பி இந்த காரியத்தை செய்யறேன், இந்த மனிதரை நம்பி இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு யோசிக்கும் போது அதுவே எவ்வளவு பெரிய இணை வைப்பு. நான் அல்லாவை நம்பித்தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு நகர்த்தி கொண்டு போய் ஓட வேண்டியது தான். எந்த மனிதரை நம்பியும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, அல்லாவை நம்பித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இறை நேசருக்கான அடிப்படை தத்துவம். அப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், நேரடியாக கேட்குறான், அடியானுக்கு அல்லாஹ் போதாதா, வேற என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவற்றின் வழியாக எடுத்து வைக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன். இப்போ இந்த குற்றவாளிகள் எவ்வளவு வேலைகளை செய்கிறாங்க, எவ்வளவு கடினங்களை செய்ய மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. நாம் மனிதர்களுக்கு இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் திட்டமாக விவரித்திருக்கிறோம், எனினும் மனிதன் வீண் தர்க்கம் செய்வதால் மிக தர்க்கம் செய்கிறதுல ரொம்ப அதிகமானவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு எவ்வளவோ உதாரணங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் குர்ஆனில். ஆனாலும் இந்த குர்ஆனை கேட்டுட்டு வீணாக விவாதம் செஞ்சு தர்க்கம் பண்ணுறவனாக தான் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அப்படின்னா, என்ன உதாரணங்களை எல்லாம் கொடுத்துருக்கான், கொசுவை வச்சு உதாரணம் சொல்லியிருக்கிறான். காஃபிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொசுவை வச்சு, நாயை வச்சு, சிலந்தியை வச்சுன்னு அவ்வளோ உதாரணங்களாக எல்லாம் சொல்கிறான். ஒரு காஃபிருக்கு 4 உதாரணத்தை சொல்கிறான். நெருப்பு மூட்டியவர்களைப் போல, வானத்திலிருந்து இறங்கும் இடி போல, ஒன்று முழங்காத குருடர்கள் போல, சாம்பல் காத்தடிச்சு பறந்துடுறதை போல இந்த காஃபிர்களுடைய மனங்கள் என்ன ஓட்டம் இருக்கும்னு எல்லாம் சொல்கிறான். நல்ல மரம் எப்படி வந்து வேர் ஊன்றி நிற்குமோ அப்படி களிமையா பொருந்தியது, அப்படி களிமாவுக்கு உதாரணத்தை சொல்றான். கெட்ட விடயங்கள் செய்யறவன உளுத்து போகிற கெட்ட மரத்துக்கு அல்லாஹ் உதாரணமா சொல்றான்.
ஒரு விதையிலிருந்து ஏழு கதிர் வந்து, ஏழு கதிரிலிருந்து நூறு நூறு நெல்மணிகள் வந்து, 700 மணிகள் எப்படி வருமோ அப்படி அல்லாவின் பாதையில் கொடுக்கறதுக்கு அந்த உதாரணத்தை சொல்கிறான். இதயத்தை விசாலப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு அருமையான உதாரணத்தை சொல்றான் பாருங்க. இஸ்லாத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதயத்தை விசாலப்படுத்திடுவேன், இஸ்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா நான் இதயத்தை சுருக்கிடுவேன். எப்படி? வானத்தில் ஏறுவதை போல. இன்னைக்கு ஆகாய விமானத்தின் ஏறும்போது இதயம் என்னமாகுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்படி அந்த உதாரணத்தை அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறான். பசுமையான இடத்துல இருந்து காய்ந்த இடத்துக்கு எப்படி அந்த செடி கொடியெல்லாம் போகுது அப்படிங்கிறத உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்றான். குருடன் போல, செவிடன் போல மார்க்கம் என்ன சொன்னாலும் இவனுக்கு ஏறாது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உதாரணத்தை சொல்றான். இப்படி குர்ஆன் முழுக்க எவ்வளவு உதாரணங்கள், இவ்வளவு உதாரணத்தை சொன்னாலும் என்ன செய்யறான், தர்க்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறான், விவாதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நான் எப்படி திருந்துவேன் அப்படின்ட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்க்கம் குறித்து ஏகப்பட்ட விடயங்களை சொல்றாங்க. தர்க்கம் செய்கிறதுனால ஒருவேளை உண்மை வெளிவரலாம், ஆனால் அந்த தர்க்கம் செய்வதை நீங்க தடுத்துட்டீங்க, நான் வரல, நான் அவங்க கூட சண்டைக்கு வரல, எனக்கு நான் எனக்கு தர்க்கம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதை தடுத்து கொள்றேன், அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு தர்க்கம் செய்வது, வீண் தர்க்கம் செய்வது, பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற தர்க்கம் செய்யறதுல இருந்து நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகை வாங்கி தருவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் பாருங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்ம சொன்னாலும் இவங்களுக்கு மனசங்கடம் தான் வரும், புரிஞ்சிக்க போகிற சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அந்த விவாதத்தை நிறுத்திடுறது நல்லது. அல்லாஹ் பொறுப்பேற்பான், அவருடைய தீர்ப்பை அவருடைய நியாயத்தை அல்லாஹ் விளங்க வைப்பான். அப்போ ஒரு ஒரு விவாதம் நல்ல முடிவை நோக்கி ஆரோக்கியமாக இருந்தால் பரவாயில்ல, அது தர்க்கமாக மாறுது, வீண் தர்க்கமாக மாறுது, தேவையில்லாமல் இருக்குது, கெட்ட வார்த்தை வருது, கோபம் வருது, சண்டையாக அது மாறப்போகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் தடுத்து கொண்டால், நான் வரல சண்டைக்கு நான் வரலப்பா அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கினா சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகை வாங்கி தருவது என்னுடைய பொறுப்புன்னு ரசூலா சொல்றாங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில மகளையும் மருமகனையும் ரசூலா போய் எழுப்புவாங்களா, ரெண்டு பேரும் தொழுகலையா, தொழுகிறதுக்கு எந்திரிக்கலையா அப்படின்ட்டு. அப்ப மருமகன் அலி அலி அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்களாம், எங்களுடைய உயிர் அல்லாட்ட தானே இருக்கு, இதை கேட்கும்போது நானும் சிரிச்சிட்டேன், எங்களுடைய உயிர் அல்லாட்ட தானே இருக்கு, அல்லாஹ் தான் எழுப்பணும், அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப ரசூலுல்லா தொடையை தட்டி கொண்டு வெளியே வந்து சொன்னாங்களாம், மனிதன் இப்படி அதிகமாக தர்க்கம் செய்யறவனாக இருக்கிறானேன்ற இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு வெளியே வந்தாங்களாம். அப்போ இந்த மாதிரி தர்க்கம் செய்வது அப்படிங்கறத பற்றி நிறைய ஹதீதுகள் நமக்கு ரசூலுல்லா ரொம்ப தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க. ரசூல்மார்கள் வந்த நோக்கம், 313 ரசூல்மார்கள் அவங்க வந்த நோக்கம் என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் இவ்வளோ பேர் ரசூல்மார்களை இறைவன் அனுப்பி தந்ததன் நோக்கம் என்ன. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கேட்குறமே தர்க்கம் பண்ணுறதுல இருந்து நமக்கு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இவற்றிலிருந்தெல்லாம் மாறி அல்லாஹ்வோட பாதைக்குள்ளே போகக்கூடிய நல்லடியார்களை உருவாக்கணும். அவங்க ரெண்டு வேலையும் செஞ்சாங்க, ஒன்று நன்மாராயம் சொன்னாங்க, இவற்றிலிருந்தெல்லாம் தடுத்துக்கொண்டு ஹலா ஹராமை தடுத்துக்கொண்டு நீ ஹலாலாக போனேன்னா உனக்கு சுபஹானல்லாஹ் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நன்மாராயம் சொன்னார்கள். ரெண்டாவது எச்சரிக்கை, இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு நரகம் கிடைக்கும். இது ரெண்டையும் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவற்றை இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அல்லாஹ் விளக்கி தர்றான் அந்த சூரத்துல் கஹ்ஃபில், மாஷா அல்லாஹ் எல்லாம் தெளிவாக சொல்கிறான். இவ்வளவும் சொல்கிறோம், இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளத்தையும் எடுத்து வைக்கிறோம், என்ன சொன்னாலும் இந்த மரம் மண்டையில் ஏறவே மாட்டிக்குதுங்க. அப்படி சில ஆட்கள் உண்டு தானே, என்ன சொன்னாலும் அதை எழுத்து வேற நிற்பான், அதுக்கு வீண் பிரச்சாரம் பண்ணுவான், அதை கேலி கிண்டல் பண்ணுவான், மீம்ஸ் போட்டுக்கிட்டு சுற்றி கிடப்பான், என்ன சொன்னாலும் ஏறுறது இல்லைங்க, நேர்வழியே கிடைக்கல, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் திருந்துற மாதிரி இல்லை. அப்போ என்ன காரணம், அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது, ஏன் அவங்களோட உள்ளத்துக்கு நான் பூட்டு போட்டுட்டேன், அவங்க காதுக்கு நான் பூட்டு போட்டுட்டேன். அல்லாஹ் 57வது வசனத்துல சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களுக்கும் செவிகளுக்கும் நான் திரையிட்டு விட்டேன். அப்ப என்ன ஆவாங்க அவங்கெல்லாம், அந்த மாதிரி ஆட்கள் என்ன என்ன மாதிரி மனுஷனா உருவத்துல இருப்பாங்க, ஆனால் விலங்குகளை விட மிக மோசமான நிலையில் இருப்பார். பார்க்கத்தான் மனுஷன் உருவம், அவங்களோட உண்மையான நிலைமை, அவங்களுடைய உண்மையான உருவம் மனிதன் அப்படிங்கிற நிலைமையில இல்ல, மிருகங்களை விட மிக மோசமான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய
அதனுடைய விளைவு அவங்களுக்கு நாளைக்கு அதுதான் கிடைக்கும். இறைவன் பாதுகாக்கட்டும். திரை போட்டுட்டேன், அப்ப அந்த ஆட்கள் என்ன செய்வாங்க, பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருப்பாங்க.